பாஜாகா அதிமுகவை ஏன் தோற்கடிக்க வேண்டும்? மோடியின் ஆட்சியில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தொடப் போகிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 1000 ரூபாயை நெருங்க போகிறது. மோடி அரசாங்கம் 7 ஆண்டுகளாக கார்ப்பரேட்டுகளுக்கு வழங்கிய வரிச்சலுகை மற்றும் கடன் தள்ளுபடிகளால் அரசுக்கு ஏற்பட்ட நஷ்டம் 15 லட்சம் கோடிக்கு மேல். இந்த இழப்பை ஈடுகட்ட பாஜக அரசு என்ன செய்கிறது தெரியுமா? பெட்ரோல் மீது 300% மேலாக வரி போட்டு சாமானிய மக்களை கசக்கி பிழிகிறது. இன்றைக்கு 100 ரூபாய் பெட்ரோலின் விலை என்றால் அதில் 63 ரூபாய் வரிகள்தான். மாநில அரசின் வரி அதில் கிட்டத்தட்ட 20 ரூபாய். பெட்ரோல் மீதான வரியில் மத்திய அரசின் பங்கு 2/3. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஏற்றம் இன்னும் கொடூரம். பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 25 ரூபாய், 50 ரூபாய், 25 ரூபாய் என 3 முறை சிலிண்டர் விலை ஏற்றப்பட்டுள்ளது. நாங்கள் சிலிண்டர் மானியத்தை மக்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாகவே அனுப்பிவிடுவோம் என வாக்குறுதி அளித்தது பாஜக அரசு. கடந்த மார்ச் மாதம் 263.38 ரூபாய் வழங்கப்பட்ட மானியம் இன்றைக்கு வெறும் 24.95 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் செல்வந்தர்களிடமிருந்து வரக்கூடிய வரி என்று கணக்கிடப்பட்டதில் 4 லட்சம் கோடி குறைவாக வசூலிக்கப்பட்டது. ஆனால் சாமானிய மக்கள் கட்டிய பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரி மூலம் அரசுக்கு எதிர்பார்க்கப்பட்டதை விட 1 லட்சம் கோடி அதிகமாக வருமானம் வந்தது. கார்ப்பரேட்டுகளிடம் வரி வசூலிக்க துப்பில்லாமல் சாமானிய மக்களை கசக்கி பிழிகிறது பாஜக. அதிமுகவோ 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போதும் பெட்ரோல் சிலிண்டர் விலைக்கு மானியம் தந்து விலையை குறைக்கவில்லை. இப்போது தேர்தல் வந்த பிறகு அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6 சிலிண்டர்களை இலவசமாக வழங்குவோம் என கதைவிடுகிறது. மக்கள் விரோத பாஜகவையும் பாஜக என்ன செய்தாலும் தலையாட்டும் அதிமுகவையும் இந்த தேர்தலில் தோற்கடிப்போம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம். தமிழகத்தை தலைநிமிரச் செய்வோம். இந்தியாவுக்கு வழிகாட்டுவோம்.